வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இரத்த சுத்திகரிப்பு சரும ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது. இரத்தத்தில் நச்சுக்கள் இருப்பதால் தான் பருக்கள் பிற சரும பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அசுத்தமான இரத்தம் அலர்ஜி, குமட்டல் மற்றும் தலைவலி போன்றவற்றை உண்டாக்கும். உடலில் சுத்தமான இரத்த ஓட்டம் இருந்தால் அது முக்கிய உறுப்புகளின் செயல்பாட்டை அதிகரிக்கும். உடலின் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தடையில்லாத மற்றும் மென்மையான ஆக்சிஜன் பரிமாற்றத்திற்கு இரத்த சுத்திகரிப்பு முக்கியமானது. உடலில் ஆரோக்கியமான இரத்த வெட்டிலை அணுக்கள் தான் ஆரோக்கியமான பிளேட்லெட்டுகளின் எண்ணிக்கையை நிர்வகிக்கின்றன. இரத்தத்தை சுத்திகரிக்கும் உணவுப் பொருட்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். எலுமிச்சை ஜூஸ். எலுமிச்சை இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்குவதில் மிகவும் சிறப்பான உணவுப் பொருள். இதில் உள்ள அசிட்டிக் பண்புகள் பிஹெச் அளவை சமநிலைப்படுத்துவதன் மூலம் நச்சுக்களை அகற்றும். இரத்தத்தை சுத்திகரிக்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான எலுமிச்சை ஜூஸ் குடியுங்கள். பீட்ரூட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நைட்ரேட்டுகள் உள்ளன. இவை இரத்தத்தை சுத்திகரிக்கும் நொதிகளின் உற்பத்தியை அதிகரிக்கின்றன. அதோடு கல்லீரலின் செயல்பாட்டை அதிகரிக்க ஆக்சிஜனேற்ற சேதம் மற்றும் வீக்கத்தை பீட்ரூட் குறைக்கும். வெல்லம். வெல்லத்தில் இரும்பு சத்து உள்ளது. இது உடலில் ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்திற்கு வழிவகுக்கிறது. துளசி. துளசியில் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது. சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் என ஒட்டுமொத்த உடலையும் சுத்திகரிக்கும் ஆற்றல் உள்ளது. அனைத்து நச்சுக்களும் சிறுநீரின் வழியே உடலில் இருந்து வெளியேற்றப்படுகின்றன. துளசியின் முழு பலனையும் பெற தினமும் துளசி டீ அல்லது 4-5 துளசி இலைகளை சாப்பிடலாம். மஞ்சள். இது இரத்தத்தில் உள்ள நச்சுப் பொருட்களை வெளியேற்ற உதவி புரியும். மஞ்சளில் உள்ள குர்குமின் உடலின் உள்ள வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் இரத்த சிவப்பணுக்களின் மீள் உருவாக்கத்தை அனுமதிக்கிறது. இஞ்சி. இஞ்சியை மையாக அரைத்து சாறு எடுத்து வெறும் வயிற்றில் குடித்தால் குடலில் தேங்கியிருக்கும் கழிவுகள் வெளியேறும். சிலர் காலையில் அருந்தும் டீயில் இஞ்சி சேர்த்து அருந்துவார்கள். அதுவும் உடலை சுத்தமாக்கும். வெள்ளைப்பூண்டு. வெள்ளைப்பூண்டு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்கும். உடலில் தங்கியிருக்கும் நச்சுக்கள் முற்றிலுமாக வெளியேற்றும். எனவே நாம் அன்றாட உணவில் பூண்டு சேர்த்துக் கொள்வது நல்லது. தினமும் 2-3 பூண்டு பொருட்களை சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரைந்து வெளியேறிவிடும். கீரை. கீரை வகைகளை தினமும் சாப்பிட வேண்டும். கீரை குடலுக்கு மட்டுமின்றி உடலில் ஒட்டுமொத்த பாகத்திற்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். நார் சத்துள்ள உணவுகளான ஓட்ஸ், முழுதானியங்கள், பார்லி, கோதுமை, பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை அன்றாட உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் குடல் சுத்தமாகும். அது மட்டுமின்றி நார் சத்துள்ள உணவுகள் குடலில் உள்ள நீரால் மலத்தை வெளிமையாக்கி எளிதில் வெளியேறுவதற்கும் உதவும். எனவே இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை போக்குவதற்கு இத்தகைய இயற்கையான உணவுகளை உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.